ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம். ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, எங்க வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்க வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு? இல்லை, எல்லாருமே சொல்றாங்க திசைகள் கரெக்டாக இல்லை, அடுப்பங்கரை அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை அப்படிங்கிறது. சரி, உங்கள் ஜாதகத்தை தாங்க, வாஸ்து பார்க்கலாம் அப்படிங்கிறத. நேரில் வந்து பார்க்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நேரில் பார்க்க வேண்டாம், உங்கள் ஜாதக அமைப்பே உங்கள் வீட்டில் என்ன நிலை அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொன்னோம். சரி, ஜாதகம் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜாதகம் அவங்க கொடுத்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருட்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது. அவங்களுடைய வீட்டோட தன்மை எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு சரியான நிலைமையில் இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். இவங்களுக்கு வந்து அந்த வீடு அப்படிங்கிறது ஒரு அமைப்பாகவே இல்லை. இப்போ அந்த விருட்சிக லக்னத்திற்கு அடுப்பங்கரைன்னு சொல்லுவோம், அடுக்களை, சமையல் செய்யும் அறை அப்படிங்கிறது அமைப்பாக இல்லை. அவங்கள்ட்ட கேட்டோம், அடுப்பங்கரையில் வந்து தேவையற்ற பொருட்கள் அப்படிங்கிறது, அதுவும் இரும்பு பொருட்கள் அதிகமாக போட்டு வச்சுருக்கீங்க. அங்கே வந்து அந்த ஜன்னல் எல்லாம் திறக்காமல் ரொம்ப நாள் துரு பிடிச்சிருக்குது உங்கள் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆமாங்க, அப்படி தாங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி இருக்கலாமான்னா அப்படி இருக்கக்கூடாது அவங்க வீட்டோட அமைப்பின்படி. அதே மாதிரி அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது எப்போதுமே அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து பேச மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியில் அதுவும் இருந்து பேசக்கூடிய ஒரு தன்மை தான் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா வீட்டில் ஏதாட்டி சவுண்டு கேட்டும், அதனால் கொஞ்சம் வெளியில் வந்து தான் நான் பேசுகிறேன், அது சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவுமே தவறு. மகாலட்சுமியை பேசும்போது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல அமர்ந்து, சில ஜாதக அமைப்பு ஒரு இடத்துல அமர்ந்து இல்லைனா நடந்துட்டே பேசினா கூட பணம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நிலைப்படையை விட்டு தாண்டி வெளியில் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது எங்கே வச்சுப்பீங்க அப்படின்னா, படியை தாண்டி இல்லைனா நடு படியில் தான் வச்சுப்பீங்க அப்படிமா. ஆமாம், அப்படி தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. இந்த பக்கம் படியை தாண்டி ஒன்று படிவிட்டு இறங்கி, இல்லைனா படிக்குள்ளே வச்சு இந்த பணம் கொடுக்கல் வாங்கல், உதாரணமாக ஒரு லாண்ட்ரிக்காரங்க, ஒரு இஸ்திரிக்காரங்க, ஒரு பால்காரங்களுக்கு அப்படின்னா படியிலேருந்து கொடுக்குற பழக்கம் அந்த ஜாதகிக்கு இருந்தது. அதை அவங்கள்ட்ட சொன்னோம். ஆமாங்க அப்படின்னாங்க. பணம் கொடுக்கும் விதம்னு ஒன்று இருக்குது. நம்ம வெத்தலை பாக்கு ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலுமே எந்த பக்கத்தில் நம்ம பிடிச்சிக்கணும், எந்த பக்கத்தில் வாங்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. எங்கள் வீட்டு மகாலட்சுமி அவங்க வீட்டுக்கு போகிறதும் அவங்க அதை வாங்கி நல்லா இருக்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும், கரெக்டுங்களா? அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல அவங்க ஒரு சரியான அணுகுமுறை அந்த ஜாதகிட்ட இல்லை. இதெல்லாம் ஜாதகத்தில் சொல்ல முடியுமானா? கண்டிப்பாக முடியும். அக்ஷய லக்ன பத்ததியில் சொல்ல முடியுமானா? கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி அவங்க வீட்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற பொருட்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பெட்ரூம் எப்போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அது அந்த சைடில் மரம் இருந்தது, அதை வெட்டிட்டாங்களாம், அதனால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஹீட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது பரவாயில்ல, ஆனால் அது எப்போதுமே கோபமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த கணவருக்கு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் உள்ள கழிவறை அப்படிங்கிறது திசை மாறி இருக்கிறது அப்படிங்கிறது சொன்னோம். அவங்களும் அப்படி தான் மேடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதனால் சில பொருட்கள் வந்து உங்கள் வீட்டில் அப்பப்போ திருடு போகும், காணாமல் போகும் அப்படிங்கிறத சொல்ல முடிஞ்சுது. ஆமாம் மேடம், எங்கே ஒரு பொருள் வச்சாலும் காணாமல் போகுது, யார் எடுக்கிறாங்கன்னு தெரியலன்னு. அது காணாமல் போகப்பட்டதெல்லாம் மறைக்கப்பட்டது, அது யார் மறைக்கிறாங்கன்னு கண்டுபிடிங்க. முதல்ல அந்த பாத்ரூம் இருக்கிற திசையை மாற்றி வைங்க அப்படிங்கிறத, அந்த க்ளோசட் இருக்கிறத வந்து கொஞ்சம் மாற்றி வைங்க அப்படிங்கிறத சொன்னோம். இது வந்து அவங்க ஜாதகப்படி அவங்க குடும்பத்தில் சொல்லப்பட்ட வாஸ்து. அதே மாதிரி குழந்தைகளோட தன்மைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாஸ்துவில் சொல்ல முடியுமானா? வாஸ்துவில் சொல்ல முடியும். அவங்க வீட்டில் ஒரு குழந்தை வந்து நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு அக்ஷய லக்னம் வந்து இவங்களுக்கு விருட்சிக லக்னமாக மாறும்போது அந்த குழந்தையோட படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தடைபட்டிருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கக்கூடிய ஒரு தன்மை, 9ஆம் கிளாஸையே 2 தடவை படிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிகழ்வு இருக்குதானா? கண்டிப்பாக இருக்குது. இது அவங்க ஜாதகத்தின் மூலமாக கூறப்பட்டது. இதை சரி செய்ய முடியுமா அப்படின்னா சரி செய்ய முடியும். அந்த தாக்கத்தை குறைச்சிக்க முடியுமானா? தாக்கத்தை குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி சுவாமி பூஜா ரூம் சொல்லக்கூடது பார்த்தீங்கன்னா, பூஜா ரூமுக்கும் பக்கத்தில் பாத்ரூம் அப்படிங்கிறது இருக்கும், அதுவுமே உங்களுக்கு சரியான நிலையில் இல்லை அப்படிங்கிறது சொன்னோம். ஆமாங்க, அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது சொன்னாங்க. இதை
நம்மளால் சொல்ல முடியுமானா? சொல்ல முடியும். ஒரு வீட்டில் ஒரு வீட்டின் ஜாதக அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி நம்ம எதையாட்டி மாற்றுறோம், புதுசாக ஒரு பொருளை வாங்கி வைக்கிறோம், எதையாட்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பில்டிங்கு கட்டுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வர வேண்டியது அப்படிங்கிறது தடைபடும் அப்படிங்கிறது உண்மை. நல்லா இருக்கிற ஒரு வீட்டை நம்ம நாலு தொண்டை ஏதாவது போடுறாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். நல்லா இருக்கிற ஒரு வீட்டோட அமைப்பை எதாட்டி ஒரு பொருளாக ஒரு ஒரு கட்டன் வாங்கி போட்டால் கூட அதில் நிறைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அந்த வீட்டில் மாற்றத்தை கொடுக்கும். சில இடங்களில் அந்த குடும்ப உறவுகள்களையும் கணவன் மனைவி மூலமாகவும் அந்த இடத்த உங்களுக்கு அதை ஏற்படுத்துது. வாஸ்து இதற்கு ஒரு காரணம். அதே மாதிரி அவங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதை நமக்கு அழகாக பிரதிபலிக்கும். இதை மாற்றிக்க முடியுமானா? இந்த கிரக அமைப்பின்படி அவங்க ஜாதகத்தில் மாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது குறைவான காலமாக இருந்தது. இத்தனை நாள் கழிஞ்சு சரியாயிரும். ஆனால் அதற்கு சிறு சிறு மாற்றங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக அதை மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம். இந்த வாஸ்து வந்து எந்த திசை அகலமாகவும் எந்த திசை குறைவாகவும், அதே மாதிரி எந்த திசை ஏறியும் எந்த இடம் தாழ்வாகவும் இருக்கணும், எந்த இடத்துல பொருளை அதிகமாக கனமான பொருளாகவும் எந்த இடத்துல வெற்றிடமாகவும் இருக்கணும். நம்ம ஒரு பொருளை சொல்லணும்னா ஒரு ஹாலில் என்ன வைக்கணும், என்ட்ரன்ஸில் என்ன வைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இரும்பாலான பொருட்கள் வந்து நிறைய இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் பண வரவு அப்படிங்கிறது எங்கேயோ தடைபட்டிருக்கு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வீட்டில் இரும்பு பொருட்கள், இரும்பு ஸ்டாண்டு, கட்டில் இதெல்லாம் அதிகமாக இருக்குதோ உங்கள் வீட்டில் பண வரவு அப்படிங்கிறது எங்கேயோ லாக் ஆகிருக்கு, இல்லைன்னா கொடுத்த பணம் அப்படிங்கிறது திருப்பி வராது. உங்கள் வீட்டில் செக் பண்ணி பாருங்கள். இது வாஸ்துவில் சொல்ல முடியுமானா? கண்டிப்பாக சொல்ல முடியும். உங்கள் ஜாதகம் அதற்கு ஒரு காரணம். இதை மாற்றிக்க முடியுமானா? மாற்றிக்க முடியும். சரிசமமாக மாற்றிக்கொண்டோம் என்னால் நிறைய நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களோட ஜாதக அமைப்பின்படி தான் சொல்ல முடியும். வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப பெருசுங்க, அதை சொல்லிகிட்டே இருக்கலாம்னு சொல்லலாம். மகாலட்சுமி வீட்டில் வரவழைக்கிறதுக்கும் மகாலட்சுமியோட தன்மை வீடு நிலச்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வந்து வீட்டு வாசலில் வந்து நம்மளுடைய வாஸ்து தேவின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ஃபோட்டோவை எப்போதுமே நம்ம வச்சுருக்கணும். உங்களுடைய வீடு எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, வாஸ்து ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அம்மன் சுவாமி வந்து குடத்தில் கையில் வந்து குடத்தோட வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு படம் இருக்கும், வாஸ்து லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய படத்தை வீட்டில் ஏறும்போது முன்னாடி வச்சுக்கிறது நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம்.